திருந்து வாட்டிக்கிறா என்ன வாட்டிக்கிறா வாட்டி இருக்கிறெல்லாம் தெரிச்சு ஓட போகிறாங்க. நீ கொண்டுட்டான் போ கச்சா, நீ உனக்கு வேற விட மாட்டேன். என்ன விட்டு உருண்டு கொடுக்குறதுலே வரையா வெந்திரி மண்ணுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் வாத்தா நாட்டா கட்டா அவன் பிச்சுக்குள்ளே அவன் பிச்சுக்குள்ளேயே கட்டா வருது. ஹாய் தள்ளி 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 ஓடு சார் ஓடி சார் ஓடு உள்ள சார் போ போட்டு போட்டு நான் கேட்குறேன் ஆடு போட்டு பதுக்கல ஒரு பேச விட்டுருவோம் ஓட்டு சரியான தாட்டு போர் தான் சரி அடிச்சு ஓடுக்கா ஓடு மிஸ் ஓடு சரியான தாட்டு போர் பவுண்டரியை நோக்கி போய் கொண்டு கேட்குது பவுண்டரி ஆகி விட்டுருது பதினெட்டு போடு போடு அந்த நிற்கிதா ஆடு அதுக்குள்ள வந்துடுறேன் அவுலிங்கா ஸ்பின்னா ஆகா ஐயோ ஐயோ உள்டா போடு வருது வந்து போடு சரி சரி பாப்போம் பார்த்து விளாடுங்க பத்திரம் விளாடுங்க ஓடேடா போல்டே அவுட்டே ரொம்ப நாளாச்சு. ஒரு சின்ன ஐபிஎல் மேட்சை குட்டி டோர்னமெண்ட்டை போட்டு வந்தாச்சு. அந்த பசங்க விளாடிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் ஓல்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அது. ஆனால் தண்ணி நின்றதுனால கடந்த 2 வருடங்களாக எந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்காமல் போச்சு. இப்போ தான் மறுபடியும் நம்ம ஊர் ஐபிஎல் மேட்ச் திறந்தாச்சு. அதான் பசங்க கொஞ்சம் விளாண்டுக்கிறாங்க. அவங்க கூட நானும் கொஞ்ச நாள் விளாண்டுக்கிட்டேன். நல்ல வேலை பசங்க எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி நம்ம அநேகமாக பக்கத்தூருக்கு போனால் போகலாம். இன்னொரு மிளகாத்தோட அழகி தின்றாங்க, அங்கே வேணால் போய் பார்க்கலாம். சரி நாம இப்போ ஆரம்பிப்போமா? வாங்க ஸ்கை ஃபாலு. என்ன பாதி லேட்டாக வரீங்க, இப்போ லேட்டாக வர்றது. நான் உங்களுக்கு முன்னாடியே ஓடியாண்டே குடுக்கிட்டு பாதி பேர் இங்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் இருக்காங்க. இப்போ தான் நீங்களே சுற்றி அங்கே 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 சுற்றி சுற்றி சுற்றிட்டு வர்றாங்க. எத்தனை சுற்றி சுற்றி வரீங்க? இன்றைக்கி நம்ம குட்டியம்மாக்கு லீவு கொடுப்போம் பார்த்தா. குட்டியம்மா எப்போ ஆத்தே தனியாக கட்டி வச்சு, கொஞ்ச நேரம் கட்டி வச்சேன் ஆத்தே. என்னமோ ஒன்றா போய் தனியாக கட்டி வைக்கிறாங்களே, விட்டு போகிறாங்களேன்ட்டா. கொஞ்ச நேரம் கெடா வீட்டில் விட்டால் இன்றைக்கி கெடா நம்ம கச்சா விளையாட்டுக்கு சாயந்தரம் விளையாட்டில். இன்றைக்கி நேற்று சாயந்தரம் பருவத்தில் கெடா பார்க்கல, ஆடு விளையாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அப்புறம் பருவம் பார்த்துருச்சு. இன்றைக்கி தான் அவனை விளையாட்டிக்கிட்டு அதான் கெடா பக்கத்துலேயே பக்கத்துலேயே ரெண்டு பேர் இருக்குது. அதனால் சரி கெடா விட்டால் அப்புறம் ஆடு வெட்டாமல் வெட்டியாக போயிடும்னு பார்க்குறேன். நம்ம கடாய்க்கு விடும், மற்ற கடாய்க்கு இருந்தால் சரி எதுக்கு நம்ம கடாய்க்கு இருந்தால் கொஞ்சமாக அது கொஞ்சம் குடியாட்டு ரகமாக இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கு தான் இப்போ இவ்வளோ வீட்டில் தனியாக இருந்தால் கத்தி குமிச்சிட்டா. சரி வீடு பார்ப்போம்னு ரெண்டாக கழிச்சு, ஏன்னா வீட்டில் புல் கிடக்கு. ஆனால் காலையில் நல்லா தின்ன விட்டேன், நல்லா தின்ட்டா. ஏதோ அங்கே வந்துட்டு சும்மா லைட்டாக மேஞ்சி தண்ணி குடித்தாலே போதும், ஓரளவு போய் நெத்து பறக்கிட்டு வர சரியாக போகும். வாரு வாரு உன் பிள்ளை அப்படியே எங்கே இல்லை, உங்கள் அம்மா இந்த ஓட்ட ஓடியாரே உன் பிள்ளைய பார்த்து. அத்தே விட்டுட்டேன், தனியாக விட்டுட்டேன். உன் பிள்ளை எங்கேயும் போக மாட்டா, கடத்தி போக மாட்டான், என் பத்திரமா தான் இருக்குது. வாரு டைனோசர் மேலே இவே இருக்க போட்டு நின்றுக்கிறான். இதுதான்டா வளரணும், ஹார்லிக்ஸ் போன் விட்டா நல்லா சாப்பிட்றா. விராட் கோலி சொல்லிருக்கா அப்போ இல்லை, ஹார்லிக்ஸ் போன் விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு பெரிய ஆளாக இருக்குது. நம்ம டைனோசரை பற்றியா எல்லாம் சாப்பிட்டு பெரிய ஆளாக இருக்குது. என்ன வரும் ஒட்டை சேலை வண்டு போகிற கத்துறாப்புல உன் பிள்ளை பத்திரமா தான் டி இருக்குது. தரிக்காமல் வரும் தரிக்காமல் ஏன் கத்துறாப்புறே ஏன்ற குட்டியம்மா அந்த தோட அந்த கம்மாய்க்கு போவோம்மா, அங்கே போய் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப வெயில் தாங்கம்மா, இப்பயே சொனங்கி சொனங்கி நடக்கிறான். கபாலி உன் ஃபேமிலி எல்லாம் அந்த வந்துக்கு இருக்காங்கிட்டு கடையிலேருந்து இப்போ தான் பத்துறாங்க. அவன் கரெக்டாக 11 மணிக்கு பத்துவாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் நீ தண்ணி குடிக்க விட்டு இருந்தாங்களா இருக்குது. அப்படியே திருப்பியும் நம்ம கம்மாயில் மேப்பாங்க, அவளாட்டி நேற்று இங்கே விட வருவாங்க, எங்கிட்டாலும் வருவாங்க. நம்ம இன்றைக்கி அவங்க அம்மாக்கு போயிட்டு வருவோம். ஒடியா பா பா அச்சா இன்றைக்கி விட மாட்டேன்றியா, மேய விட மாட்டேன்றியா பயம் உள்ள. இன்றைக்கி பக்கத்தூர் நெத்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு ரவுண்ட் அடிப்பாங்க. நெத்தை பார்த்துட்டாங்க பயவில் உசுறு விழுந்துடும். நான் திருச்சா நீ என்ன தூக்கத்திலே வர சோகமாக கப்பலேருந்து கவர்ந்துருச்சா? ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நண்டு டைனோசர் ஓட்டத்தை மட்டும் பாருங்க, என்ன விதத்தில் ஓடுவாங்க. அந்த மரத்தை பார்த்தாலே போதும், அப்படியே சிட்டாக பறப்பாங்க. இந்த நான் சொன்னேன்னா டைனோசர் மட்டும் தனியாக ஒதுங்கிடுவா, நண்டு இந்த பக்கம் நிற்பா, டைனோசர் இந்த பக்கம் ஓடுவா. எப்படி போகிறாங்க ரெண்டு பேரும்? அப்படியே சிட்டாக பறக்குது, காலில் சக்கரத்தை எதுவும் கட்டிட்டாங்கன்னு தெரியல. அந்த திருதா அங்கே ஒரு தென்னை மரம் அந்த தூரத்தில் அந்த பக்கம்லாம் போகணுங்க. அப்படியே சுற்றி பாதை இருக்கான்னு தெரியல. இந்த அங்கே தூரத்தில் கருதாக இருக்கிறாங்க, நெல் கருது. இப்போ தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக போட்டு 2 மூட்டை அறுத்துக்கு இருக்காங்க. இதெல்லாம் அறுத்து முடிச்சு மழை பெஞ்சு இன்னொரு ரெண்டை போட்டுருப்பாங்க. மழை வெயில் அதோட சரி அப்படி நிப்பாட்டாங்க. நான் ஓமிச்சே நான் சொல்கிற கேட்டானே என்னங்க, இங்கேருந்து ஒரு மரத்தை காணும், பெரிய மரத்தை வெட்டி தள்ளிட்டாங்களா? அட பாவிலா டெய்லி வர முடியும் மரத்தை வெட்டி தள்ளிட்டாங்களோ, நல்லா வருவாங்க. நெத்துக்கிட்டு இருக்காங்க தெரியல, எப்பயும் வந்தால் 2 நெத்து பறக்குவாங்க. ஆனால் எல்லாரும் கீழே வேலை கிடக்கும். வாங்க நம்ம கம்மாக்குள்ளே போவோம். போய் ஏறுறா, எங்கே பார்த்தாலும் உருண்டு கொடுத்துக்கிட்டு ஏறா. மண்ணை சுடுமண்ணு இருக்காமல் வேறு ஓட்டத்தை பாரு, அத்தடி ஆத்தான் எங்கிட்ட பார்த்தா ரன்னிங் தான்.
நீ ஓடு 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 எப்பள போ, பொறுமையா போ. நெட்டு நெருக்கி காலி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். இல்லை ஏன்னா இதுலேயே விழுந்து விழுந்து ஏகப்பட்ட ஆடு மாடு செம்பளி ஆடுலாம் தின்று காலியாக போச்சு. எங்கிட்ட எங்கிட்டோ கொஞ்சம் மேற்க தள்ளி போகணும், ஊருக்கு பக்கத்தில் நினைக்கிறேன். அவங்ககிட்ட இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட முறை நிறையா இருக்குது, அதுலேயும் நெத்து நிறையா விழுந்து கிடக்குன்றாங்க. போய் பார்ப்போம். ஆனால் அவங்க வரமாட்டாங்க, அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க நம்ம பசங்க. டா அந்த மரம், அந்த மரத்துக்கு அங்கிட்டு கொஞ்சம் பச்சையாக தெரியுதுங்க, லைட்டாக ஜும்புடுதா. அந்த பக்கம் போகணுங்க, அந்த பக்கம் போனோம்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நெத்து நிறையா கிடக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் புள்ளுகள் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க நீ கொஞ்சம் சுற்றி போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வருவோம், அப்புறம் மேய்ச்சிக்கிடுவோம். காலையில் நல்லா மேய்ச்சிட்டாங்க, நீங்கள் இங்கிட்டு எங்கிட்டு புல்லு இருக்கான்னு ரவுண்டு போயிட்டு வருவோம். ஸ்கைஃபாலே நீ முட்டு நல்லா நாட்டுக்காயா தின்னு புடி திறவாடி தா இந்தா திறவாட்டி இந்தா இந்தா இங்கேவாடி கிறுக்கி ஆட பருவா இப்போ இருந்தா ஊமிச்சாய் ஆட ஊமிச்சு காமாச்சி இங்கே ஓய்கிருக்காங்க இவர் இந்தா நீ வா சின்ன வளர்ச்சி நீ தான் கரெக்டு மற்ற உடையந்தா இந்தா இந்தா உறுதியாக தின்ற அவர் நீ தின்னு நாட்டுக்காய் நல்லா டேஸ்டான காய் சத்தான காய் ப்ரோட்டீன் உள்ள காய் அனைத்து சத்து உள்ள காய் இந்தா நான் தின்று ஃப்ரீயாக ஆகிடுறேன் தின்னு தற்கோர் தற்கோர் அவன் மட்டுமா பிடிச்சவர் பார்த்துன்னு இந்தா ஏய் எங்கே வரவர் டி தெரி இந்தா நாங்கள் நாட்டுக்காயாக கிடக்கு நீ அதை யாரும் பார்க்க மாட்டேங்க உடைய நீ வாடி கருவாச்சி மாலி அழுக்கு ஒன்று எடுத்துக்க நீ ஒன்று நாட்டுக்காயில் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு டைனோசர்ஸ் உனக்கு போடுறேன் கீழே ஓடி தின்றுக்க அங்கே வர மாட்டேங்க கூப்பிட்டேல உனையெல்லாம் அந்தா தெரியுதா தூரத்தில் போயிடுச்சு அதுக்குள்ளே அடப்பாவிலா செம்பரி ஆட்டு கூட நேற்று வந்து நம்ம கபாலியோட ஃபேமிலி இங்கே தண்ணிக்கு விட்டு இங்கே நெத்து பறக்க விட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே இந்த பசியில் போனோன்னே புல் அப்படியே துவக்கிற வாய்க்கு சிக்கிறத கடிக்குங்க. எந்த காஞ்ச புல்லுஞ்சாரு எந்த புல்லுன்னு அடித்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கோவத்து நப்பிடுவோம். அதுதான் காலங்காத்தாலே வர்றாங்க. இப்படியே போய் தண்ணிக்கு விட்டு நேராக தண்ணிக்கு விட்டு அப்படியே நம்ம எங்கே வரோம்னா தான் அங்கே போவோம். அங்கிட்டு சுற்றி போகலாம். முதல் தண்ணி நீங்கள் நல்லா இருக்குங்க, தண்ணி உழப்பாமல் சூப்பராக மாறிச்சுங்க தண்ணி. பரவாயில்லைங்க, ஏதோ தண்ணி மீன் பிடிக்கல போல இல்லாட்டி உழப்பேன் தான் ரொம்ப இதாக இருக்கும். பரவாயில்ல, ஏதோ நல்லா குடிக்கிறாங்களே. வாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் தூரம் உள்ளேயாவது போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் இருக்குன்றான். அவங்க வருவானான்றாங்களே. நான் கருவாச்சி இதுலேயும் புட்டு நெத்து கிடக்கே ஆத்தாடியாத்தா இங்கேயும் புட்டு நெத்து கிடக்காங்க, அதுவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். உள்ளே வர மாட்டாங்களே திண்டாலே. வாங்கடா உள்ளே போவோமாடா. என்ன உள்ளே போக ரொம்ப இருட்டாகவே இருக்குது ஆத்தாடி ஆத்தா, ரொம்ப பொதாகவே இருக்குங்க. உள்ளே ஏதோ ஒன்று ஓடுத்து குடு குடு குடுந்து பண்ணின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் தெரியுது. அந்த பக்கம் போகக்கூடாது, அப்போ நம்ம இந்த பக்கம் தான் போகணும். ஆனால் அவங்க அங்கிட்டு தான் போய்க்கிருக்காங்க ஆத்தாடி ஆத்தா. உள்ளே போக முடியலங்க, ரொம்ப பொதராக இருக்குங்க. உள்ளே பாதை இல்லாமல் இருக்குது, ஒரு பக்கம் பாதை தான் அங்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் பாதையவே காணோம். எங்கிட்டு போய் எங்கிட்டு வரதுனே கண்டுபிடிக்க முடில, அந்த அளவுக்கு இருக்குது. வருங்க வீட்டியில் உட்காந்து பார்த்தா வெறும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வெறும் போகிறது பதறாக இருக்குது. வெளியே போயிட்டாங்களா அவங்க வரமாட்டாங்க, எங்கிட்ட அங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க, நீ உள்ளே வரமாட்டாங்க. சரி வாங்க அங்கிட்டு போவோம். உள்ளே ரொம்ப பதறாக இருக்குது இருக்குன்ட்டு நம்ம பார்க்கத்தாங்க சின்ன கம்பா உள்ளே அப்படியே நம்ம போனோம் குனிஞ்சு தான் மூணு நிமிடவே முடியாது. அப்படியே நாலு கால் நூண்டிக்கிட்டு ரொம்ப ஆர்மி ட்ரைனிங் எனக்கு அப்படி தான் போகணுங்க, அப்படி இருக்குங்க. அதுக்கு நம்ம அதனால தான் பசங்க திரும்பிட்டாங்க, நானும் பற்றி பற்றி பார்த்த முடியல. ஆனால் நெத்து அப்பா ஏகப்பட்ட நெத்து கிடக்கு, ஒன்லி செம்பளி ஆடு மட்டும் தான் போகுது, வெள்ளாடு கூட எந்த அளவுக்கு போகல, பாதி வர காணமே. ஓடியாப்பா வாங்கடா ஓ ஓடி 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 ஓடி. இப்போ எனக்கு லன்ச் டைம் வந்துருச்சு, நம்ம பசங்களுக்கு ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டு நானும் அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடுவோம். நம்ம சீக்கிரம் கிளம்பி நம்ம ஏரியாவில் ஏதோ ஒரு மிளகாத்தோட இருக்குன்றாங்க, நேற்று மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமான்னு தெரில. அதுக்கு தான் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக பசங்க நல்லா நேற்று தங்கி விட்டேன். நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சாங்க, நல்லா தூங்க விடுவோம் கொஞ்சம் நேரம். வாங்க 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 கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, சாமியெலாம் வெயில் இன்றைக்கி கொளுத்துது. நீ என்ன நீ என்ன எப்போ பார்த்தாலும் நெத்து கேட்குற, எப்படி நெத்து கொடுத்தாலும் உனக்கு பத்தாது போல. ஐயா ஏன் கருவாச்சி மகளே இந்தடி ஒரு இலையாவது வாங்கிட்டு போயிருந்தி சரி கும்படி சாமி நாளை வரி நான் சாப்பிட பண்ணி வசிக்குது அண்ணனுக்கு ரொம்ப வசிக்குதுரே அப்படி ஆளப்படி புய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்க எல்லாம் செம்பிளி ஆடெல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு, நீ மட்டும் இங்கே நிற்கிறீங்க, வெள்ளாடு மட்டும் தனியாக அமையுது. செம்பிரி ஆடெல்லாம் குடுன்னு ஓடிச்சு நெத்து பார்க்க, இதான் லேட்டாக போயிடுச்சு பார்த்தியா. நான் முட்டை புதிரி பார்க்குது அத்தே, போங்க போங்க தனாவிட்டே எங்கிட்டு வந்துடு. இல்லை நில்லு நில்லு வந்த நேரம் நில்லு, நல்லா நெத்தை திங்க விட்டு கிளம்ப வேண்டியதானுங்க. ஏற்கனவே நல்லா நெத்து தின்ட்டாங்க, எப்பயும் நெத்து தின்ட்டேன்னா போதும், நான் நெத்து இன்னும் கிடக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஓ அப்படியே எங்கிட்டே ஒரு பத்து நாள் ஓட்டலாம். நான் தம்பி ரொம்ப வெயில் அடிக்குதோ, குழு குழுன்னு ஏசியில் படுக்கிறியா, வித்யாவில் ஏசி வாங்குங்க குழு குழுன்னு கொண்டாடுங்க அப்படி ஒரு அட்வைஸ் ஒன்று பார்த்துருக்கியா. ஆ நான் முறைச்சி பார்க்குறேன் பார்க்குது யாராவே இவன் இந்த ஏரியாலே இல்லையே திசா இருக்கானு. படுக்கிறியா நல்லா படு, வேணா கிட்ட வந்து எடுத்துச்சு ஓடிடுவேன் நல்லா ரெஸ்ட். குட்டியாம்மா அங்கே ஒரு குட்டியை பார்த்தியா, அப்படி ரொம்ப சாமி ஆட்டம் ஆடுது, வெயில் தாங்க முடில. நம்ம குட்டியம்மாவுக்கு வெயில் தாங்க முடில,
என்ன கிளம்புவோம், மணி 2:00 ஆயிடுச்சு. 2:00 என்ன நம்ம வீடு போய் சேர 3 மணி ஆயிரும். நம்ம ஏரியா போய் சேர ஏன்டா இது உருண்டு கொடுக்க நேரமாடா, இது இப்படி உருண்டு கொடுக்குறாங்க. வெயில்ல மதிய வெயில்ல வெயில் அப்படியே மண் தீயா சுட்டுக்கு இருக்கு, வர உருண்டு கொடுத்துக்கலான்னு இருக்காங்க. வா பார்த்தே ரெண்டு சிலை தூக்கத்திலே வர்றா. அங்கே கிளம்புவோமா, நடுத்தரு நண்டு வாங்கடா வாங்கடா. நம்ம சட்டை போட்டு மூட்டை பிடிச்சி கட்டி கிளம்புவோம். அங்கிட்ட யார் கச்சாவா, அவங்க செம்பிளி ஆடுலாம் அங்கே தனியாக நிற்கிது. அங்கே தண்ணியை விட்டு அங்கே பெசாமல் நின்றுச்சு. நம்ம கிளம்புவோங்க, நல்ல வெயிலில் போகிறோம். அதான் தெரியாத தீ பிடிக்க போகுது. ஏய் பொழுது ஓடி வாங்கடா. இங்கே ஓடின ஆரம்பிச்சவங்க இங்கே நம்ம ஏரியா வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க. ஓட்டத்தை என்ன வகத்தில் ஓடுவாங்க, ஓட்டத்தை மட்டும் பாருங்க. அக்கே எங்கே பாரு, இம்மோ இதுலேருந்து வர மாதிரி ஸ்கூல் வெளில விட்ட மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க அந்த மாதிரி ஓட்டாதீங்க. நீ என்ன வணிகிருக்க, நல்லா வெயில உருண்டு கூடு. ஆஹா தண்ணி ஓடுதுங்க, நல்லா குழு குழுண்டு. நம்ம பையன் அப்படியே நினச்சிக்கிருவோம், கொஞ்சம் நல்லா குழு குழுண்டு இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். அப்படியே அத்தா என்ன அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழு குழுன்றத எதிர்பார்க்கவே முடியாது. அப்படியே பையோட நினைப்போம், நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு குழு பைய குளிக்கட்டும். அத்தையே உள்ளேருந்து வெளியும் நல்லா நினச்சிக்கிட்டாச்சுங்க பைய, நல்லா குழு 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 குழுன்றிருங்க. அப்படியே ஜில்லுன்னு இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு. என்னமோ அப்படியே ஃப்ரீயாக ஏசி விட்டோமா, கொஞ்சம் ஹீட் எல்லாம் தெரிஞ்சிடும். சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஹோட்டலாக கொஞ்சம் கூலிங் இருக்கும், ஹீட் ஏறாமல் இருக்கும். ஏதோ ஒரு ஜீவராசி கடைசியில் வருது. யார் நம்ம தெனாவட்டு மகா தானா, அது கடைசி அதுக்கப்புறம் கடைசியில் தான் வர ஒரு ஸ்கைஃபல் மக. ஏமே ஏமே அவள் எப்படி கற்றுப்பா, ஏற்ற இன்னும் ஒரு 4-5 வராங்களே. ஏத்த 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 எப்போ எப்போவாங்க கத்திக்கிறவங்க ஒரு எவ்வளாவது குனிஞ்சு பார்த்து வரீங்களா, ஓட்டமாக தாண்டா வரீங்க. என்ன ரேஸ் வச்ச மாதிரி 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கூட ஆகலங்க கடந்துட்டுங்க. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போனால் அடுத்து 10 நிமிஷம் கடந்துருவாங்க. அப்படியே மேலேருந்து சருகில் இருக்கா குடுன்னு ஓடியே வந்துடுறாங்க. மழை கணக்காக சருன்னு சரிக்க முடியாத மாதிரி வந்துடுறாங்க. இங்கிட்டிருந்து போகும்போது தான் வம்ப 1.5 மணி நேரம் ஆயிருது பற்றி போக. வரும்போதெல்லாம் பிச்சுக்கு வந்துடுவாங்க பசங்க, வர ஓட்டமாக தான் இருக்காங்க. எப்படி என்னத்தை தான் கண்டிங்க நடங்குன்னு தெரில. இந்த முழுக்குள்ளேருந்து ஒவ்வொருத்தனா வெளியே நான் பட்டப்பாடு இருக்கு, அங்கிட்டு வரலாமல் இங்கிட்டு வரலாமல் அப்படியே எங்கிட்டு கண்ணை கட்டி உள்ளே பூந்துருவாங்க. ரொம்ப கஷ்டங்க, ஒரு வழியை எப்படியோ கொஞ்சமாக எல்லா ஆடையும் மூஞ்சியை பார்த்தாச்சு. ஏன்னா எவன் எங்கிட்டு பூந்து எங்கிட்டு சம்பவம் பண்ணுறேன்னு தெரியாதுங்க. நல்ல பல எல்லாம் நேர் பாதையாக வந்துட்டாங்க. நண்டு மக நிரூபிச்சு விட்டாடி. நண்டு மக பெரியவ, இவ சின்னவ. சின்னப்ப கூட இப்போ கத்துவா, ஏடுவா கத்து ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு சின்ன பிள்ளைகனாக்கா. இன்றைக்கி என்னமோ நம்ம கருவச்ச மக அப்பா வந்து பக்கத்தில் இந்த இலை குடுறா, நாட்டுக்கரில் இலை குடுறான்றேன். அம்மா உங்கள் அம்மா எங்கே இருக்கா, உங்கள் அம்மாவை காண முடியும், உங்கள் அம்மா காணும், உங்கள் அம்மா கடைச்சி போயிட்டாங்கடி, அம்மா காணும், அம்மாவை காணட்டேன் கத்துவாளே. வித்தியாசமாக கத்துறதுல இவ்வளோ ஒருத்தி வித்தியாசமாக எப்படி கத்தி போலகிறேன். மண்டையை பாரு, மண்டையே ஆலயம் பாரு. இன்றைக்கி கருவச்ச மகளே, கருவச்ச மகளே, மண்டையே ஆலயம் பாரு. நீ உனக்கு ஒரு ஃப்ரெண்டு யாருமே இல்லையா, உங்களுக்கு ஃப்ரெண்டு யாருமே இல்லை. இவ கண்ணுமே மக முட்டுறா, அதுக்கப்புறம் அந்த இதர் பழுவூர் மகளும் நெறிப்படும் ஃப்ரெண்டு, அங்கிட்டு நம்ம நண்டு மக ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா. உனக்கு ஃப்ரெண்டு யாருமே இல்லை போச்சா, எல்லோரும் முட்டுறாங்க. இது உனக்கு சித்தி சித்தி மக அக்காவுனே கண்ணுமே கருவச்சியன் சித்தி மக தானே. அங்கிட்டு உன் கருவச்சியா காணுமே, இந்த வந்துட்டா ஒரு ஸ்கைபால் கூப்பிட்றேன். எல்லோரும் இங்கே தானே இருக்கீங்க என்ற அங்கிறதுக்கு இன்னொருத்தையை காணுமே ஸ்கைபாலோட இன்னொரு பிள்ளை தார்க்கலாம் இருந்தாருக்கா. அப்படியே வாங்க, நிழல் நின்றதை போதும், கொஞ்சம் நேரம் எடுத்தாச்சு. நான் நேராக போய் தண்ணி விடுறேங்க, ரொம்ப ரொம்ப லேட்டாக போச்சு. இன்றைக்கி 4 மணி ஆகி எடுத்து வண்டா வண்டா நண்டை விடாதீங்க, நீங்கள் விடாதீங்க நண்டை. எப்படி அதை அடித்து முடிச்சு கேட்டு பால் வாங்கிடுறாள் நண்டே நண்டே. நீ எங்கே தப்பிச்சாலும் விட மாட்டேங்க நீ உன்னை, எப்படி இப்போ வாங்கிடுவாங்க பால். நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேயே பெரிய கண்டுபிடிப்பு என்னென்னா, நானும் சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறேன் இந்த வேளாமரம். வேளாமரம்டா எங்கள் ஏரியா வேளாமரம்ன்றுவாங்க, ஆனால் ஒரிஜினல் பேர் விழா மரம்னு நினைக்கிறது பேர். இலை உதிருது திருப்பி இலை தழுக்குது, அதோடு சரி இன்னும் ஒரு நெத்து கூட விடதில்லை. நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா இது ஆண் மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நானும் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு கூட நெத்தே விட மாட்டேன்னு. வேளாமரம் நெத்து நெத்துன்றாங்க, நானும் பார்த்ததில்லை. நாட்டுக்கருள் சிம்மம் பார்த்துருக்கேன், சீமா கருவில் நெத்தை பார்த்துட்டேன், வேளாமரத்தை நெத்தை பார்க்கவே முடியலையே. நானும் பார்க்குறேன் மரம், ஆனால் மரம் வளர்ந்துக்கிட்டு தான் போயிருக்கு. அது வானத்தை போய் முற்றி போடணும்னா கொஞ்சம் நாளில் அது வாடு போய் தாங்க இருக்குது. ஆனால் ஒரு பூவை காணா ஒரு நெத்தா காணுமே, ஐயோ ஏமாற்றி போச்சு. ஆனால் இலை மட்டும் வேளாம்பரத்து இலை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போல் பசங்க அதுனா நல்லா விரும்பி திம்பாங்க. ஆனால் கிடைக்காது ரேரு இங்கே அந்த மரமே கிடைக்கி வளர வளருது. இப்போ நம்ம நிற்கிற தர இந்த தரையே சரியான மணல் மேட்டு தர, எம்புட்டு மழை விடிய விடிய பெஞ்சாலும் புல்லே பார்க்க முடியாது ஒரு மாதத்துக்கு. அப்படி ஒரு தலை என்ன கச்சா கடைத்தானே கச்சா பார்க்குறா, என்னடா பேசுகிறா, யார்கிட்டயா பேசுகிறியா, நம்ம ஓட இருக்கிறதுக்கு பிடிச்சிட்டேன் கச்சா ஊத்து பார்க்குறா. நண்பா நான் இந்த வீடியோவை இதோட நிப்பாட்டிக்கிறேன், ஏன்னா எண்டு கார்டு இங்கேயே கொடுக்குறேன். அடுத்து மிளகாய் அந்த காட்டுக்கு போய் ஒரு ரவுண்டு புல் இருக்குன்னு நினைக்கிறேன், கொண்டு அடிக்கலாம். ஏன்னா ரொம்ப பிஸியாகிருவோம், அதனால் வீடியோ எண்டு கார்டு இங்கேயே முடிச்சிருவோம். யாராவது புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சவங்க லைக்காக போட்டுருங்க, பிடிக்காதவங்களும் லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி புதுவில்லை பெரிய வில சந்திப்புமா முடிஞ்சால் அந்த வீடியோ எடுக்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது.
அதனால் நேராக பசங்களை தண்ணிக்கு விட்டு நம்ம நேராக அந்த பக்கம் போகலாம்னு நினைக்கிறேன். பாதி பசங்க கிளம்பிட்டாங்க. ஓகே, இனிமேல் தான் நாங்கள் மேட்சிலே ஆரம்பிக்க போகிறோம். நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி மிளகா பிரியாணி அடுத்த தடவை. வாடா ஏய், போம்டா வாரு, விடிய விடிய என்ன திண்டாலும் வகர் நம்ம மாட்டேன். நின்றுக்காய் எப்படி நின்றுக்காய் வா, கண்ணுமே தண்ணி தாக எடுக்கலையே உனக்கு. அது ஊர்றாங்க ஊர், அப்போ தான்ப்பா தண்ணி. நம்ம ஊர் தண்ணி தான் டேஸ்ட்டு தருறாங்க பயவில்லை. இனிக்கும் போல ஓடுங்க ஓடு, நீ ஓடு. என்ன பாதியால் காணுமே, முக்கியமான அழகானா நண்டு தான் விட்டாளா ஸ்கைபால் எங்கிட்ட காணும் அவ்வளோ காணுமே. அப்படியா வா ஸ்கைபால். பழுவனே நல்லா தண்ணியாக குடிச்சிக்கா, அடுத்து மிளகா காட்டுக்கு போகிறோம். சும்மா அங்கே போய் புகுந்து விளாட்றோம். கிளம்பிட்டாங்க வார். அப்படியே வா, தென்னா விட்டே வா வா, பொண்ணுமில்ல புதுசாக தான் இருக்கு. வா அப்படியே வா, நேரம் தான் அங்கே தான் பக்கத்தான் வந்துருச்சு. ஆஹா ஹேய் ஹேய், பொறுமையாக போக, அங்கிட்ட அங்கிட்ட வெள்ளாம காடு. எங்கே எங்கே விரட்டி போகிறீங்க நீங்கள்? மிளகாய் கடிங்கண்ணா, இதை கடிச்சு இதை கடிச்சு ஒருத்தன் அப்படி ஓடு.